ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸ் கிரியேஷன் தமிழ் சேனல். என்னுடைய பெயர் ராகுல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, யூடியூபாக இருக்கட்டும், கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிரிப்டான் அப்படின்ற ஒரு மொபைல் வந்து ஆடாக வந்துட்டு ஷோ ஆகும். இந்த கிரிப்டான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்துட்டு கிடைக்காதுங்க. இதற்குன்னு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வெப்சைட் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதில் இவங்களுடைய மொபைல்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணி வந்துட்டு நிறைய கேட்டகரிஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பல வகையான வேரியன்ட்ஸும் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு 4K வந்து 6K, ஸோ அந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 50,000 ரூபாய் மொபைலில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ அதை 4,500 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாய்க்குள்ளே இவங்களுடைய மொபைலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குங்க. ஸோ இதை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது, இதை எப்படி வாங்குறது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டான் அப்படின்ற பெயரில் வந்துட்டு பல வகையான மொபைல் வேரியன்ஸ் வந்துட்டு நமக்கு ஆடாக யூடியூப் மற்றும் கூகுளில் எல்லாமே வந்துட்டு ஆட்ஸ் வந்து அதிக அளவில் வந்துட்டு வைரலாக வந்துட்டு ஷோ ஆகிட்டு இருக்கு. கூகுள் மற்றும் யூடியூப்ல மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்துட்டு இந்த ஆட் வந்துட்டு நமக்கு அதிக அளவில் வந்துட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட் பார்த்தோம் அப்படின்னா யார் ஷோ பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதில் இன்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்துட்டு பேச போகிறோம். கிரிப்டான் அப்படின்ற இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூடியூப்ல வந்து அதிக அளவில் ஆடாக வந்துட்டு ஷோ பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் தான் வந்துட்டு ஒரு டார்கெட்டாக வந்துட்டு இந்த கிரிப்டான் மொபைல்ஸ்க்கான ஆட் வந்துட்டு ஷோ பண்ண வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆட் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு நமக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த வெப்சைட்டுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா easyphone.com அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த easyphone.com அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி வந்துட்டு இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த கிரிப்டான் அப்படின்ற மொபைலை மட்டும் சேல் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு மொபைல்ஸுமே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து கிடைக்காது. ஒன்லி கிரிப்டான் மொபைல்ஸ் மட்டும் தாங்க கிடைக்கும். ஒரு 40 வகையான மொபைல்ஸ் வந்துட்டு இவங்களோட வெப்சைட்ஸில் வந்துட்டு நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. மொபைல் பேரை கேட்டாலே வந்துட்டு பயங்கரமாக ஒரு திரித்தனமான பேரில் வந்து வச்சிருக்காங்க. கிரிப்டான் X2 Pro, கிரிப்டான் P30, இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே வந்துட்டு இவங்களோட மொபைலுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனில் எது வந்துட்டு ஹையண்ட் ப்ராசஸரோ அந்த ப்ராசஸர் வந்து இவங்களுடைய எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் ப்ராசஸர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLED, சூப்பர் AMOLED எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி AMOLED டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 4,500 ரூபாய்க்கு. இந்த AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தாங்க இருக்கும். ஸோ அதையும் இவங்களுடைய மொபைல்ஸில் 4,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. கேமரா செக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கேமரா வந்து 5 கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாம்சங் சென்சார் மற்றும் சோனி சென்சாரில் வந்துட்டு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4,500 ரூபாய்க்கு வந்துட்டு சாம்சங் மற்றும் சோனி சென்சார் அப்படின்னா கேட்டு பாருங்களேன். பயங்கரமாக வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிரிப்டானில் வந்து மொபைல்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க, இன்னும் பல வகையான கேட்ஜெட்ஸ் எல்லாமே கிடைக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு கிடைக்கிது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்மார்ட் பேண்டும் வந்து தராங்க. 500 ரூபாய் இருந்தால் வந்துட்டு போதும். 5,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ அதை 500 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க தராங்க. ஸோ அப்புறம் என்ன, இதெல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கலாமே, ரொம்பவே சீப்பான ப்ரைஸுக்கு வந்துட்டு நமக்கு தராங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல தாங்க வந்துட்டு ஒரு பிரச்சனையே இருக்குது. இந்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான வெப்சைட்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மற்ற மொபைல்ஸை காப்பி பண்ணி அப்படி இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டான் X2 Pro அப்படின்ற மொபைல் வந்துட்டு நீங்கள் Realme X2 Pro மொபைலோடய வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்ன, லோகோ மட்டும்தான் இருக்காது, ரியல்மி அப்படின்ற லோகோ இருக்காது. இதில் வந்துட்டு கிரிப்டான் அப்படின்ற பேர் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்து போட்டோஷாப் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Realme X2 Pro வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு இந்த கிரிப்டான் X2 Pro அப்படின்ற மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லுக், பிசிக்கல் ஓரியன்டேஷன்ல இருந்து எல்லாமே வந்து அப்படியே அச்சஸ்ல வந்து காப்பி பண்ணி வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க. ஆனா மொபைல் மட்டும் உண்மை கிடையாது, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான். அதை மட்டும் தான் இங்க பண்ண ஒழுங்கான உருப்படியான வேலை. மற்றபடி மொபைல்ஸ் அப்படின்றது எந்த ஒரு விஷயமே அவங்க தரப்புல இருந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ராட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். இந்த easyphone அப்படின்ற இந்த ஃப்ராட் வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு 70 நாளைக்கு முன்னாடி தான் இந்த easyphone அப்படின்ற இந்த வெப்சைட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. 70 நாளைக்கு முன்னாடி தான் குவாரண்டைன் மற்றும் லாக்டவுன் பீரியடும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்தியாவை டார்கெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க.
இந்த லீவ் சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு போன்லாம் வந்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணி தராங்க. ஏன்னா வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஸ்டடிஸ் எல்லாமே போறதுனால வந்துட்டு இந்த மாதிரியும் சீப்பான பிரைஸுக்கு வந்துட்டு ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுனால மக்கள் வந்துட்டு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஆசையை வந்துட்டு தூண்டி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெப்சைட்ஸ் வந்து ரெண்ட் பண்ணி அமௌண்ட் வந்து பறிக்கிறாங்க. இதனால மக்களும் வந்துட்டு ஏமாறுறாங்க. ஸோ ஜஸ்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணி வந்துட்டு இந்த பொருட்கள் எல்லாமே ஏமாத்துறாங்க, அதெல்லாமே ஓகே தான். ஸோ ஏமாத்துறவங்க ஏமாத்ததாங்க செய்வான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏமாத்துறதுக்கு இன்னொரு ஸ்டெப்பாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஆட்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூடியூப்ல கூகுளில் இதில் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகுது. இந்த ஆட்ஸை ஷோ பண்ணுறது யார் அப்படின்னா கூகுளே தான். கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரி இருக்குங்க, தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த கூகுள் ஆட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறப்போ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆட்ஸை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்துட்டு சேர்ப்பாங்க. அதாவது நம்மளுடைய ப்ராடக்டை வந்துட்டு இந்த கூகுள் ஆட் நிறுவனம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்ப்பாங்க. நம்ம டார்கெட் எந்த லொக்கேஷன் வைக்கிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு போய் சேரும். ஸோ இந்த ஆட்ஸை வந்துட்டு யார் ஷோ பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டாலே வந்துட்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். கூகுள் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்துட்டு இந்த ஆட் ஷோ ஆகுது. கூகுள் நிறுவனமே இந்த ஆட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபேக். கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் ஒரு ஆட்ஸை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஆட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது ஆட்ஸுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உண்மையான ப்ராடக்ட் தானா அப்படின்றத ஏன் வெரிஃபை பண்ணல அப்படின்றது என்னுடைய கேள்வி. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மக்களை வந்துட்டு ஏமாத்துறதுக்கு கூகுள் நிறுவனமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபேக்ங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வெப்சைட்குள்ள வந்துட்டு போகாதீங்க. ஆசையை தோன்றதுக்கு வந்துட்டு பல வகையில் வந்து டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வந்துட்டு ஆடாக வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு தான் இழப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஏமாந்து போய் நிற்கணும். ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப்லைனில் போயிட்டு ஒரு ஸ்டோரில் போய் வாங்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன ஃபோன் வாங்கணும், ரியல்மி வாங்கணுமா, ரெட்மி வாங்கணுமா, ஹானர் மொபைல் வாங்கணுமா, எந்த மொபைல் வாங்கணுமோ அந்த மொபைலுக்கு டெடிக்கேட்டடாக வந்து அவங்களே ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் மொபைல்ஸ் வந்து ஆர்டர் பண்ண முடியும். அப்படி இல்லையா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி நம்பிக்கையான இ காமர்ஸ் சைட்ஸ், நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, இதுலேயும் ஃப்ராட் எல்லாமே நடக்குது. இதில் நம்பிக்கையான ரீசேலர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு மொபைல்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வந்துட்டு நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ காமர்ஸ் சைட்ஸ்லேருந்து வந்துட்டு பர்ச்சேஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபேக்கான சைட்ஸ் வந்துட்டு நீங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி உள்ளே போனீங்க அப்படின்னா பணத்தை வந்துட்டு இழந்துருவீங்க அப்படின்றதான் இந்த வீடியோடைய டோட்டல் கான்செப்டுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸை ஷோ பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது கூகுள் நிறுவனமாக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ கூகுள் ஆட்ஸில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்த வேணாலும் வந்துட்டு மக்கள் வந்து ஆட்ஸாக ஷோ பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தரல. உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. இந்த மாதிரி தவறான விஷயத்தை வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்துட்டு என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்கேன், இந்த கிரிப்டான் அப்படின்ற மொபைல் வந்துட்டு ஆட்ஸ் எப்படி ஷோ ஆகுது, இந்த கிரிப்டான் மொபைல் உண்மையாக பொய்யா அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.